சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் 24 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் தரிசித்து நடவாமல், ஐம்புலன்களை நம்பி தீர்மானம் எடுக்காமல், அதற்கு மாறாக விசுவாசத்தின்படி ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது தான் செல்லும் இடம் என்னதென்று அறியாமல் அவரை பின்பற்றினான். ஆம், அஸ்திபாரத்தை போடுகிறவரும் கட்டுகிறவரும் கர்த்தராயிருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை நோக்கி விசுவாசத்தில் ஆபிரகாம் சென்றான். அநேக முறை நம்முடைய நாம் கேட்கக்கூடிய செய்திகள், பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்மை தீர்மானிக்க தூண்டுகிறது, வற்புறுத்துகிறது. ஆனால் தோற்றத்தின்படி நாம் தீர்மானிக்க வேண்டாம். ஆண்டவரத்தில் கேட்போம். சாமுவேல் கூட ஈசாய் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பையனில் பார்த்த ஒவ்வொரு பையனையும் பார்க்குற பையன்லாம் இந்த பையனா இந்த பையனான்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, தரிசித்து நடவாமல் தோற்றத்தின்படி தீர்மானம் எடுக்காது என்று சொல்கிறார். இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரிசித்தம் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்வோம், விசுவாசத்தின்படி நடப்போம், விசுவாசத்தில் நடப்போம், வெற்றி பெறுவோம். God bless you.